Hello friends, welcome back to my channel House Cooking Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படிን பாத்தீங்கன்னா கேப்சிகம் மசாலா எக் ஃப்ரை ரெசிபி. சோ இந்த சிம்பிளான ரெசிபி எப்படி பண்றது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு panஐ ஹீட் பண்ணிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி இருக்கேன். எண்ணெய் வந்து நம்ம நல்லா காஞ்ச பிறகு இதல பொடி பொடியா chop பண்ணி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நமக்கு எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகி வதங்கனதுக்கு அப்புறமா இதல நம்ம வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு இந்த ஆயில்லே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதல தக்காளி ஆட் பண்ண போறோம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை நல்லா கழுவிட்டு chop பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு அந்த தக்காளி எல்லாம் ஸ்மாஷி ஆகற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா கொடமளகா பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் கொடமளகாயா இருந்தா ஒரு கொடமளகா போட்டுக்கலாம். சின்ன சைஸா இருந்தா 2 கொடமளகா போட்டுக்கலாம். நீங்க எத்தனை கொடமளகா போட்றீங்களோ அதே அளவுக்கு எக் ஆட் பண்ணிக்கோங்க. கொடமளகாய ஒரு ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் நல்லா எண்ணெயில ஃப்ரை பண்ணிட்டு இதல ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிரலாம். இதுல பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் வரைக்கும் நீங்க ரெட் chili பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா அந்த வாசனைக்காக, கொஞ்சமா फ्लेவருக்காக ஒரே 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா வந்து டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா வந்து உப்புமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆயில்ல நல்லா ஃப்ரை பண்ணிக்க போறோம். இந்த கேப்சிகம், டொமேட்டோ, ஜிஞ்சர் garlic பேஸ்ட், ஆனியன்ஸ் இது கூட எல்லாம் சேர்த்து நல்லா அந்த ஆயில்ல ஃப்ரை பண்ணி அது பச்சை வாசனை போய் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வர அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம் அந்த மசாலாவை. அதுக்கு அப்புறமா இதல நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற முட்டையை ஊத்திக்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ எனக்கு நல்லா வந்து இது குக்க ஆயிருச்சு இல்லையா. இப்போ நான் 2 முட்டையை உடைச்சு ஊத்தி அடிச்சு வச்சிருக்கேன். அத அது கூட ஊத்திக்கிறேன். சோ முட்டையை வந்து நீங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்பு வந்து சிம் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அது ஒரு அளவுக்கு குக்க ஆனதுக்கு அப்புறமா ஸ்டிக் வச்சு நீங்க அப்படியே வந்து கலந்து கலந்து விட்டீங்கனா உங்களுக்கு நல்ல குண்டு குண்டு பீசா வந்து ஸ்கிராம்பிள் டேக் கிடைக்கும். நீங்க ஊத்துனதுமே வந்து நீங்க நம்ம மாதிரி கரண்டி வச்சு கிண்டிட்டே இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு சின்ன சின்ன பீசா தான் வந்து ஸ்கிராம்பிள் கிடைக்கும். சோ உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கிராம்பிள் டேக் பீசஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அத மேக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முட்டை ஓரளவுக்கு நமக்கு குக்க ஆகட்டும். அதுக்கு அப்புறமா நம்ம எப்பவுமே வந்து எக் வச்சு பண்ற எல்லா டிஷ்லயுமே கம்பல்சரி நம்ம ஆட் பண்றது டர்மரிக் பவுடர் அண்ட் Black pepper powder. சோ அது உங்களுக்கு 2 டீஸ்பூன் வரைக்கும் எவ்வளவு வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். சோ ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு கொரியாண்டர் லீவ்ஸ் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிறலாம். நம்மளுடைய பெல் பெப்பர் அதாவது கேப்சிகம் எக் ஃப்ரை மசாலா ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு தோசைக்கும் சரி சப்பாத்திக்கும் சரி இன்ஸ்டெட் ஆஃப் சட்னி சாம்பாருக்கு பதிலாக அதாவது ஒரு ஹெல்தியா ஆப்ஷன் தேடுறீங்க ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றதுக்கு, அதே சமயம் ஈஸி டு மேக்காக இருக்கணும், உங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும், ஹெல்தியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தேடுறீங்கன்னா டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சப்பாத்தி கூட நடுவில் வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி தோசையோட ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ரைஸ் சாம்பார் ரைஸ் ரசம் ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து நல்ல ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபியும் கூட டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.